Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays. தோத்தா 10 தண்டால் எடுக்கணும். மாணவர்களுடன் வாலிபால் விளையாடிய கலெக்டர் தோல்வி அடைந்ததால் செய்த சம்பவம். வியந்து பார்த்த சக அதிகாரிகள். தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்கள் சேவைகள் தங்கு தடையின்றி மக்களுக்கு விரைந்து சென்றடைவதை உறுதி செய்திட உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாதந்தோறும் மாவட்டத்தில் உள்ள ஒரு வட்டத்தில் தங்கி மாவட்ட ஆட்சியர்கள் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து வருகின்றனர். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவராக பொறுப்பு வகிக்கும் கிறிஸ்துராஜ் பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். அதிரடியாக நடந்த இந்த ஆய்வின் ஒரு பகுதியாக பல்லடம் அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர் விடுதியை ஆட்சியர் ஆய்வு செய்தார். அங்கு தங்கி படிக்கும் மாணவர்களிடம் தேவைப்படும் வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது துறை சார்ந்த அலுவலர்கள் அவருடன் இருந்த நிலையில் மாணவர்கள் சிலர் வாலிபால் விளையாடுவதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அவர்களுடன் கலந்துரையாடினார். அந்த நேரம் மாணவர்கள் தங்களுடன் வாலிபால் விளையாட வருமாறு மாவட்ட ஆட்சியரை அன்புடன் அழைத்தனர். மாணவர்கள் வற்புறுத்தலின் பேரில் கலெக்டர் போட்டியில் பங்கேற்றார். கலெக்டர் தலைமையில் ஒரு அணியும் மற்றொரு அணியும் மோதின. போட்டி தொடங்குவதற்கு முன்பாக மாணவர்களிடம் பேசிய கலெக்டர் இப்போட்டியில் தோல்வியடைந்தால் 10 தண்டால் எடுக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். அதனை 2 அணி மாணவர்களும் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து போட்டி தொடங்கியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமையிலான அணி புள்ளிக்கணக்கில் எதிரணியுடன் போராடியது. இருப்பினும் இறுதியில் குறைந்த புள்ளிகள் பெற்று கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமையிலான அணி தோல்வியடைந்தது. இதையடுத்து கலெக்டர் தனது அணி மாணவர்களுடன் சேர்ந்து போட்டி தொடங்க முன்பு கூறியது போலவே 10 தண்டால் எடுத்தார். இது அங்கிருந்த அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் விகைப்பை ஏற்படுத்தியது. விளையாட்டு போட்டியில் மாணவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தட்டி கழிக்காமலும் மாவட்ட ஆட்சியர் என்ற அந்தஸ்து பார்க்காமலும் வாக்குறுதியை நிறைவேற்ற தண்டால் எடுத்த ஆட்சியரை அனைவரும் பாராட்டினர். இதுபோன்று மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடல் செய்து மாணவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனிடையே மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் மாணவர்களுடன் வாலிபால் விளையாடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. வாலிபால் விளையாட்டில் தோற்கும் அணி 10 தண்டால் எடுக்க வேண்டும் என கூறிய திருப்பூர் ஆட்சியர் தனது அணி தோல்வியடைந்ததால் மாணவர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியுடன் தண்டால் எடுத்த சம்பவம் திருப்பூரில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி.சி. குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.